1940 ஆப்ரேஷன் சீலியன். ஆப்ரேஷன் சீலியன் என்பது நாஜி ஜெர்மனியின் பிரிட்டன் மீதான திட்டமிட்ட படையெடுப்புக்கான குறியீட்டு பெயராகும். இது 1940 செப்டம்பரில் நடைபெறுவதாகவும், அது வெற்றி பெற்றிருந்தால் மேற்கு ஐரோப்பாவில் அடால்ஃப் ஹிட்லரின் ஆதிக்கத்தை நிறைவு செய்திருக்கும். ஜூலை 16 1940 அன்று ஹிட்லர் பிரிட்டனின் மீது நீர்வீழ்ச்சி படையெடுப்புக்கும் உத்தரவு பிறப்பித்தார். பிரிட்டனின் பெரிய கடற்படையை கருத்தில் கொண்டு ஜெர்மனி போர் மண்டலத்தில் காற்றின் கட்டுப்பாட்டை நிறுவினால் மட்டுமே சாத்தியமாகும். இந்த நோக்கத்திற்காக லுஃப்ட்வாஃப் தலைவரான கோரிங் ஆகஸ்ட் 2 அன்று கழுகு நாள் தாக்குதல் திட்டத்தை வகுத்தார். அதில் வானிலிருந்து சில அடிகள் பிரிட்டிஷ் வான்வழி சக்தியை அழித்து அதனால் நீர்வீழ்ச்சிகளுக்கு வழி திறக்கும். இந்த படையெடுப்பிற்கு ஆபரேஷன் கடல் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. 1926 நேஷனல் ஜியோகிராபிக் கடலுக்கடியில் முதல் இயற்கை வண்ண புகைப்படங்களை எடுத்தது. நீருக்கடியில் எடுக்கப்பட்ட முதல் வண்ண புகைப்படம் இது. 1926 நேஷனல் ஜியோகிராபிக் புகைப்படக் கலைஞர் சார்லஸ் மார்டின் மற்றும் டாக்டர் வில்லியம் லாங்கி ஆகியோரால் புளோரிடா கேசஸிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு ஹாக்பிஷ் ஆகும். சில சிறப்பு நீர்புகா கேமரா மூலம் இருவரும் காற்றை ஒளிர செய்ய பவுண்டுகள் அதிக வெடிக்கும் மெக்னீசியம் ஃப்ளாஷ் பவுடரை பயன்படுத்தினர். தூள் உண்மையில் தண்ணீரின் மேற்பரப்பில் ஒரு படகில் இருந்தது. அவர்கள் கேமரா ஷட்டரை அழுத்திய போது அது படகில் உள்ள ஒரு பேட்டரியை தூண்டியது. இது ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பை தூண்டியது. இது நீருக்கடியில் காற்றை 15 அடி ஆழம் வரை ஒளிர செய்யும்.